சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3 ஆச்சாரிய வைபவம் ஒளிப்புத்தக வடிவில் ஸ்ரீ அகோபில மட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களின் வைபவம் குறித்து ஸ்ரீ புருசை சுவாமி எழுதி ஸ்ரீ நிருசிம்மப்ரியாவில் வெளியான இந்த புத்தகத்தை குரல் பதிவு செய்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஒளிப்புத்தகமாக வழங்குவோர் சரண் சேவகர்கள். இந்த ஒளிப்புத்தகத்தை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் ஆங்கிலத்திலும் கேட்டு மகிழலாம். ஸ்ரீமச்சகாரியதிசேகரலப்தபோதம் ஸ்ரீரங்கநாதயதி துரிய கிருபைகபாத்திரம் ஸ்ரீமத் பராங்குஷயதீந்திர தயாவலம்பம் ஸ்ரீரங்கநாத சடகோபமுனிம் பஜாமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். 40 மட்டம் ஸ்ரீ அழகேசிங்கருடைய அத்தியாச்சரியமான வைபவத்தை நாம் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சன்னதியில ஏறத்தாழ 12 பட்டம் ஸ்ரீ அழகேசிங்களுக்கு பிறகு, அதாவது 28 பட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீமத் அழகேசிங்கருக்கு பிறகு, அகோபிலத்திற்கு எழுந்தருளி ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் மூலவர் உற்சவர், மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் மூலவர் உற்சவர், இப்படி ரெண்டு பேருக்கும் சேர்த்தி மகோத்சவத்தை செய்து ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவகர் என்னும் பெருமை பெற்றவராக இந்த ஸ்ரீமத் அழகேசிங்கர் திகழ்கிறார். மந்திர சித்தி பெற்ற மகான். இன்னைக்கும் மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன அக்ரஹாரம், துவரிமான்னு பேர் அந்த அக்ரஹாரத்திற்கு, வைகை கரையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான அக்ரஹாரம். அந்த துவரிமான் அக்ரஹாரத்துல இந்த அழகேசிங்கருடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. எத்தனையோ பெயர்கள், அடியனை போன்றவர்கள் எத்தனையோ பெயர் இந்த அழகேசிங்கருடைய பிருந்தாவனத்திற்கு வந்து அவருடைய தனியனை சொல்லி அவரை பிரதட்சிணம் செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரும் வெற்றிகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டும் வருகிறார்கள். இந்த அழகேசிங்கர் நிருசிம்ம சாட்சா்காரம் பெற்றவர் என்பதற்கு சான்றாக நாம் பல சம்பவங்களை சொல்லலாம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குறிப்பா கத்தவால் மகாராஜா குடும்பத்திற்கு ஏற்பட்டிருந்த பெரும் சாபத்தை நீக்கினவர் இந்த அழகேசிங்கர். ஸ்ரீமர் அகோபில மடத்தின் சிஷ்யர்களாக கத்தவால், கோபால்பேட்டை, வனப்பருத்தி, அப்பா 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 எத்தனை சமஸ்தானங்கள் தெரியுமா, எத்தனை சமஸ்தானங்கள் தெரியுமா, எவ்வளவு ராஜாக்கள் ஸ்ரீமர் அகோபில மடத்தின் சிஷ்யர்களாக இருந்திருக்கிறார்கள் தெரியுமா. இந்த சமயத்துல இந்த பிராந்தியங்கள் எல்லாம் இந்த அழகேசிங்கர் சஞ்சாரம் செய்து, குறிப்பா சோமபூபாலராயர் வம்சம் என்பதான கத்தவால் வம்சத்தை வாழ்வித்தார். இந்த அழகேசிங்கருடைய இன்னருளால் தான் இந்த கத்தவால் சமஸ்தானமே நல்லதொரு வாழ்க்கையை அடைந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அது தவிர ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம், அதாவது நேற்றைய உபன்யாசத்துல திருப்பலாத்துறையில இருக்கச்சே யானைக்கு மதம் பிடிச்சது, அழகேசிங்கர் போய் யானையை கூப்பிட்டார், ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த யானை வந்துருச்சு. இது நேர இருந்து பார்த்து இதை அனுபவிச்சவா லட்சம் பேர் இருக்கா இன்னைக்கும், அந்த அந்த கதைகளை சொல்லி எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் அடியங்கள் அடியங்களுடைய ஆச்சாரியர்கள் மூலமாக காலக்ஷேபத்தில் நேரடியாக கேட்டது, ஒரு எக்ஸாஜரேஷனே கிடையவே கிடையாது. இந்த நூற்றாண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற சம்பவங்கள் இதெல்லாம், அது ஒரு புறமாச்சு. அந்த சமயத்துல அகோபில கஷேத்திரம்ன்றது பெரிய காடு. இப்ப 45 பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கருடையதான கருணையினால அகோபிலம் பயங்கரமா டெவலப் ஆயிடுத்து, பெருசா டெவலப் ஆயிடுத்து. ஆனால் இன்னைக்கு சற்றேறக்குறைய 150 வருடங்களுக்கு முன்பாக, 100 வருடங்கள், 150 வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்கள் இதெல்லாம் பாருங்க. அகோபிலம்ன்றது ஒரு பெரிய டென்ச் ஃபாரஸ்ட், அப்சல்யூட்லி இட் இஸ் அ டென்ச் ஃபாரஸ்ட். அந்த போறதே ரொம்ப கஷ்டம், அல்லகண்டாலேன்னு அகோபிலத்துக்கு போறதுன்றதே ரொம்ப கஷ்டம். அந்த ஃபாரஸ்ட்ல நவநரசிம்மருடைய க்ஷேத்திரம்,
ஒரு சின்ன கிராமம், அங்க கோவில் தவிர வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் ட்ரைப்ஸ். விழா காலங்களில் மக்கள் சில பேர் வருவான். அந்த சொத்து வட்டார அத்தனை பேருக்கும் அழகிய சிங்கர், அதாவது நிருசிம்மன், அவன் நிருசிம்மன் தான் குலதெய்வம், அதனால எல்லாரும் வந்து சேவிப்பான். ஆனால் அங்க பெருமாளை சேவிக்க போவதற்கு வழி இல்லாமல் ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டது ஒரு காலத்தில். என்னன்னா, அங்க பெருமாள் சன்னதிக்கு கீழே பிரகாரவர்தன் சன்னதி சொல்ல முடியும், அந்த பெருமாள் சன்னதிக்கு போகும் வழியில அங்கிருந்த ஒரு புளிய மரத்துல ஒரு பிரம்மரக்ஷஸ் வசித்தது. இங்க நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அதாவது காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் யாகம் பண்றேன், நான் யஜ்யம் பண்றேன், எனக்கு நிறைய காசு கொடுங்கோ அப்படின்னு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றா, நான் அந்த அந்த உற்சவம் பண்றேன், இந்த உற்சவம் பண்றேன் அப்படின்றதாக சொல்லி ஒரிஜினலா பண்றவா நிறைய மகான்கள் இருக்கா, நான் அவளை தப்பு சொல்லல. ஜென்ரலா காசு பணத்துக்காக சில காரியங்களை கபட்டமா செய்யறவா நிறைய பேர் இருக்காள் இல்லையோ, இன்னொருத்தருடைய பெயரை கூட யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் நிறைய கபட்டங்கள் லோகத்தில் நடக்கிறது இல்லையா. அது போல காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பக்தி இல்லாமல் ஸ்ரத்தை இல்லாமல் ஒருவன் யாகம் செய்தானேயானால் அந்த யாகம் நிறைவேறாமல் போகும். அப்படி நிறைவேறாமல் போனது என்றால் யாகத்தை ஆரம்பித்தவனுக்கு நற்கதி கிடைக்காது. நல்ல அந்தனர் குலத்தில் பிறந்து பூர்ணமாக வேதத்தை அத்தியனம் செய்து நற்கருமங்களை செய்வதாக டாம்பீகமாக காண்பித்துக் கொண்டு அதே சமயத்தில் காசு பணத்திற்கு குறியாக இருந்து அதை சம்பாதிப்பதிலேயே நோக்குடன் ஒருவன் இருந்து யாகத்தை ஆரம்பித்து நடத்தினானேயானால் அந்த யாகம் பூர்த்தி அடையாமல் பாதியிலேயே நின்றுவிடும். அப்படி பூர்த்தி அடையாமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக இவனுடைய மரணம் கூட சம்பவிக்கும். அவ்விதமாக இவனுக்கு மரணம் சம்பவித்தது என்றால் இவனுக்கு நற்கதி கிடையாது. யாகத்தின் நடுவில், அதாவது தவறான வழியில் செய்யும் யாகத்தின் நடுவில் ஒருவன் இறந்தானேயானால் அவன் பிரம்மரக்ஷஸ் என்று பிறக்கிறான். இது வந்து ஒரு பிசாச்சு ஜென்மம், ஒரு சாப ஜென்மம். அந்த பிரம்மரக்ஷஸ் என்பதாக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். திருக்குறும்படி கைசிக்க மகாத்தியத்துல நம்பாடுவானுடைய சரித்திரத்துல இந்த பிரம்மரக்ஷஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். அதுபோல ஒரு பிரம்மரக்ஷஸ் அந்த அகோதிலத்துல வந்து வசிக்கிறது. அங்க போறவரவாள்லாம் பெருமாளை சேவிக்க விட்டாமல் அது ஹிம்சை பண்ணிச்சு, யாராலையும் போய் பெருமாளை சுவாதீனமா சேவிக்க முடியல. அப்ப இந்த விஷயத்த அங்க எழுந்தருளின் அழகிய சிங்கர் இடத்துல விஜ்ஞாபனம் பண்ணினான், தெரிவித்தார்கள் எல்லோரும். உடனே அழகிய சிங்கர் என்ன பண்ணார் தெரியுமா இல்லையோ, நிருசிம்ம அனுஷ்டு மகா மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த பிசாச்சால புளிய மரத்துல இருக்க முடியல, தடுமாறுறது, தவிக்கிறது, ஓது கத்துறது. நான் காசிக்கு போனேன், பிரயாகைக்கு போனேன், இமயமலைக்கு பத்ரிகாசிரமம் போனேன், எங்கேயுமே எனக்கு சாப விமோசனம் கிடைக்கல, என்னை யாராலையும் தடுக்க முடியாது, என்னை யாராலையும் இழுக்க முடியாது அப்படின்னு ஓனு ஒப்பாரி ஓனு கத்துறது. எல்லாருக்கும் பயம், என்ன நடக்க போறதோ என்ன நடக்க போறதோ எல்லாரும் பயந்து நடிக்கிட்டு இருக்க எல்லாரும். அந்த சமயத்துல அந்த பிரம்மரக்ஷஸ் அங்கிருந்த ஒரு வண்டிக்காரன், வண்டி ஓட்டி சொல்றோம் இல்லையா, அந்த வண்டிக்காரன் பேர்ல ஆவேசமாச்சு. பயங்கரமா கத்திண்டு அழகிய சிங்கர் எழுந்தொழி இருக்கிற மடத்து வாசல்ல வந்து நின்றுது. என்னை எப்படி கட்ட முடியும், என்னுடைய பலம் தெரியுமா, என்னுடைய சக்தி தெரியுமா, என்னுடைய சாமர்த்தியம் தெரியுமா அப்படின்னு ஓனும் ஒப்பாறு வைக்கிறது, ஓலமிடுறது. கவலையே படல அழகிய சிங்கர். அப்புறம் அந்த சமயத்துல நிருசிம்மனை சேவிக்கிறது, வாசல்ல நின்று மடத்து உள்ள வர முடியல, அந்த மந்திர சித்தி தடுக்கிறது, மடத்து வாசல்ல நிக்கிறது அந்த பிரம்மரக்ஷஸ். அந்த வண்டி ஓட்டி பேர்ல ஆவேசமானதுனால உள்ள அழகிய சிங்கர் எழுந்திருக்கார். அவரை தேஜஸ பார்த்த உடனே, மகாபிரபோ, கருணாமூர்த்தியே, மகாத்மாவே, தேவரீருடைய தரிசனமே என் ஹிருதயத்துல ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்றது. எத்தனையோ முக்தி கஷேத்திரங்களுக்கு போயும் எனக்கு முக்தி கிடைக்கல, ரொம்ப நாளா இந்த அகோபுரத்துல இருக்க, இன்றைய தினத்துல உம்முடைய ஆச்சரியமான தரிசனம் எனக்கு சிந்திச்சது. பிரபோ, நான் செய்த ஊழ்வினை, போன ஜென்மால நான் பண்ணின பாபம் இப்ப இந்த பிரம்மரக்ஷஸா இருக்க, எப்படியாவது அடியனை விமோச்சனம் தந்து அருள வேண்டும், அடியனுக்கு அடியனை காப்பாத்தனம், அடியனை காப்பாத்தனம்னு மகாபிரபோ மகாபிரபோ மகாத்மாவே கருணாமூர்த்தே அப்படின்னு ஓனு ஓலமிட்டு கொண்டே சப்தித்தது அழகிய சிங்கர்.
பெருமாள் திருவாராதனம் முடிச்சு அந்த பெருமாள் தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்றார். உதறது அவனுடைய உடம்பு, அந்த பிசாசனுடைய ஆவேசம் அப்படி இருக்கு. அவன் கூட வந்தவெல்லாம் பயந்து நடுக்கிற, ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே நம்முடைய சகாவுக்கு, நல்லா தானே இருந்தான், இப்படி குதிக்கிறானே, எதிர்றானே, பறக்கிறானே, ஆடுறானேன்னு பார்த்து பயந்து நடுக்கின்னு இருக்கான். அழகே சிங்கர் நிருசிம்ம அனுஷ்டுப் மகாமந்திரம், எப்பேற்பட்ட மந்திரம், நிருசிம்ம சித்தி கஷேத்திரத்துல நிருசிம்ம மந்திரத்தின் சித்தி பெற்ற அழகே சிங்கர் அந்த அனுஷ்டுப் மகாமந்திரத்தை ஜபித்து அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ற. ஓன்னு கத்தித்தது, நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லி தோப்புன்னு விழுந்துட்டு அந்த தேகம். என்ன எடுத்த, வண்டி ஓட்டி உடம்புல இருந்த பிரம்மரக்ஷஸ் பிரிந்தது. அது வெளியில வந்துடுத்து, அதுக்கு சாப விமோசனம் ஆயிடுத்துன்றதுக்கு என்ன ஆதாரம்னா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சே அந்த மரத்தை கிளைய ஒன்று, பெரிய கிளை, எவ்வளவு பெரிய கோடரி வச்சாலும் வெட்ட முடியாது, பிரம்பம் வச்சாலும் அறுக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு பெரிய மரக்கலையை முறித்து போட்டு விழுந்து சேவிச்சுட்டு போயிடுத்து அந்த பிரம்மரக்ஷஸ். அந்த பிரம்மரக்ஷஸுக்கு சாப விமோசனத்தை அழகிய சிங்கர் அளித்தார். நண்பர்களே, இதெல்லாம் சமீபத்தில் நடந்த கதை, இந்த நூற்றாண்டுக்குள்ள நடந்த கதை. நாமெல்லாம் நம்முடைய சத் சம்பிரதாயத்தில் இது போன்ற பெரிய மகான்கள் எழுந்தல் இருக்கச்சே, அந்த மகான்களுடைய பிரபாவம் என்னன்றது தெரியாமல் எங்கேயோ பெரிய பெரிய மிராக்கள் நடக்கிறதா நினைச்சுண்டு அங்கெல்லாம் போய் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பக்தியையும் செலவழிக்கிறோம் நம்ம. இதோட ஒரு முட்டாள்தனம் உண்டா, பிரத்யமா இந்த கதை நடந்திருக்கு இல்லையா? இப்பேற்பட்டதான மகான்களை போய் நாம சேவிக்க வேண்டாமா? அவளுடைய பிருந்தாவனத்தில் போய் சேவிக்க வேண்டாமா? அவர்களுடைய தனியன்களை சொல்லி நாம் சித்தி பெற வேண்டாமா? எதையோ நம்புறோமே நம்ப. ஒரு வைதிகஸ்ரீயோட உத்தமமான நிருசிம்ம அனுஷ்டு மகாமந்திரத்தினுடைய பிரபாவத்தை நாம் உணர்ந்தும் அதை ரசிக்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது நம்முடைய மேனி செலுத்த வேண்டாமா? அப்புறம் அந்த வண்டி ஓட்டிக்கு மயக்கம் தெளிஞ்சது, அவனும் ஐஷங்கரை சேவிச்சான், ஐஷங்கர் அவனுக்கு பெருமாள் தீர்த்தலாம் கொடுத்து அவன் அனுப்பின. ஆகையால இந்த மகான் காலத்துல ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய பொற்காலம் என்பது, அதாவது சாட்சாட்சி அகோபில கஷேத்திரத்திலிருந்து மீண்டும் அது ஆரம்பமானது என்று சொன்னால் அது மிக இல்லை. சாட்சாத் லக்ஷ்மி நிருசிம்மனே இவர் என்று பெரியோர்கள் கொண்டாடும்படியாக எழுந்தள்ளி இருந்தார். 9 வருடங்கள் ஆஸ்தான நிர்வாகம் என்பது இந்த அழகேசிங்கருடைய அதிசயீதமான பிரபாவத்திற்கு தக்கதொரு சான்றாக விளங்குகிறது. அது தவிர இந்த அழகேசிங்கர் பாஷ்யார்த்த மணிப்பிரபாள தீபிகை, பாஷ்ய தூஷண பரிகாரம், சத் சம்பிரதாய முக்தாவளி முதலான கிரந்தங்கள்லாம் அவர் அளிச்சிருக்க ரொம்ப அபூர்வமான கிரந்தங்கள். ஸ்ரீபாஷ்யத்தை பைலிங்குவல் லாங்குவேஜில் முதல் முதல்ல இந்த அழகேசிங்கர் தான் அருளிச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதாவது காலக்ஷேபம் கேட்கக்கூடியவர்கள், அதிகமாக சாஸ்திர பரிச்சயம் இல்லாதவர்கள் கூட ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்த விசேஷத்தை எல்லாம் உணர்ந்து அவர்கள் ரசிக்கணுன்றதுக்காகவே பாஷ்யார்த்த மணிப்பிரவாள தீபிகை என்பதாக அழகிய சிங்கர் ஓர் அழகிய மணிப்பிரவாள பைலிங்குவல் தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து ஸ்ரீபாஷ்யத்திற்கு அப்ரிட்ஜு ஃபார்ம்ல ரொம்ப சுருக்கமான ஒரு கிரந்தம் ஒரு விவரணமாக அதை அருள் செய்திருக்கார். ஆனால் அதில் நிறைய அபூர்வமான விஷயங்கள், தத்துவமுக்தா கலாபம், நியாய சித்தாந்தனம், அதிகரண சாராளி, சுதப்பிரகாசிகை, இது முதலான கிரந்தங்களில் இருக்கக்கூடிய நுட்பமான அம்சங்களை கூட விடாமல் அதே சமயத்தில் இங்கே இந்த கிரந்தத்தை அழகிய சிங்கர் அருள் செய்திருக்கார். அப்பேற்பட்டதன் அழகிய சிங்கருடைய அற்புதமான வைபவத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவித்து நம்மை புரிதப்படுத்தி கொண்டு அந்த அழகிய சிங்கருடைய அருள் பெற்று உயிர்ந்து போவோமாக. சாதுர்மாசிய சத்சங்கமம் சீசன் 3 ஆச்சாரிய வைபவம் அடுத்த பாகம் நாளை காலை 8:30 மணிக்கு உங்கள் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில்.